வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். நேற்றுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகளை வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 17,170 என்ற புள்ளிகளில் ஓப்பன் ஆகிட்டு, ஏற்றம் கண்டு 17,218 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 17,118 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 17,194 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 17,125 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 17,174 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 17,097 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 17,172 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 17,046 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 17,067 என்ற புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 275 புள்ளிகள் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு, 37,600 என்ற புள்ளிகளில் ஓப்பன் ஆகிட்டு, இறக்கம் கண்டு 37,555 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 37,754 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 37,476 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 37,712 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 37,509 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 37,675 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 37,467 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 37,658 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, இறக்கம் கண்டு 37,355 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு, ஏற்றம் கண்டு 37,418 என்ற புள்ளிகளில் முடிவடைந்திருக்குது. அதாவது முந்தைய ட்ரேடிங் செஷனில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 67 புள்ளிகள் உயர்ந்து ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. நிஃப்டி ஃபிஃப்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 23 பங்குகள் பைரவையும் 27 பங்குகள் சரிவையும் சந்தித்துள்ளன. எந்தெந்த பங்குகள் ஏற்றம் கண்டன என்று பார்த்தால், கோட்டக் மகேந்திரா பேங்க் 2.19%, டைட்டான் 1.83%, இண்டூசின் பேங்க் 1.02%, டாடா கன்சியூமர்ஸ் 0.89%, மாருதி 0.78%, ஏற்றம் கண்டு ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. இறக்கம் கண்ட பங்குகள் எவை எவை என்று பார்த்தால், ஓஎன்ஜிசி 2.39%, ஹீரோ மோட்டோ கார் 2.23%, என்டிபிசி 1.48%, எல்என்டி 1.33%, ஜேஎஸ்டபிள்யூசியில் 1.31%, இறக்கம் கண்டு ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. நேற்றுக்கு அமெரிக்கன் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா 464 புள்ளிகளை இறக்கம் கண்டு 1.38% இறக்கம் கண்டு ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. நாஸ்டாக் 344 புள்ளிகளை இறக்கம் கண்டு, அதாவது 2.57% இறக்கம் கண்டு ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. நேற்று ஈரோ மார்க்கெட் 0.52% இறக்கம் கண்டு ட்ரேடாகி முடிவடைந்திருக்குது. ஹேங்சங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி ஒரு 51 புள்ளிகளை இறங்கி, அதாவது 0.20% இறக்கம் கண்டு ட்ரேடாகிட்டுருக்குது. சைனா மார்க்கெட் 111 புள்ளிகளை இறங்கி, அதாவது 1.33% இறக்கம் கண்டு ட்ரேடாகிட்டுருக்குது. நமது எச்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட 242 புள்ளிகளை இறக்கம் கண்டு ட்ரேடாகிட்டுருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு 250 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு ஓப்பன் ஆகும்போது மேலும் ஒரு 200 புள்ளிகள் சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கிருந்து ஏற்றம் காண்கும் பொழுது மீண்டும் ஒரு 200 புள்ளிகள் ஏற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு ஓப்பன் ஆகும்போது மேலும் ஒரு 400-500 புள்ளிகள் சரிவை சந்தித்து அங்கிருந்து மீண்டும் திரும்பும் பொழுது ஒரு 300-400 புள்ளிகள் மேலே திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.